வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு அமதா சமையல். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரீனில் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து மாம்பழ சீசனுங்க. இதில் வந்து மாம்பழம் வந்து நம்ம ஒரு வாரத்து வரைக்கும் வச்சுருக்கலாம், அதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் இந்த ஸ்வீட் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இதுக்கு ஒரு 3 மாம்பழம் எடுத்திருக்கேங்க. இந்த 3 சேர்ந்து ஒரு 3/4 கிலோ வரும். ஒரு 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த 3 மாம்பழத்தையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மேலே நல்லா கழுவிக்கணும். 1 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மேலே இருக்க தோலை நம்ம சீவி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். மேலே இருக்க தோல் நல்லா சீவிடுங்க. உள்ளே இருக்க பல்பு மட்டும் நமக்கு இருந்தால் போதும். எப்போ மாம்பழம் வாங்கினாலும் மேலே வந்து ரொம்ப எது புள்ளியெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி மாம்பழம் மட்டும் எடுக்காதீங்க. கொஞ்சம் கருப்பு புள்ளி இருக்கிற மாதிரி எடுங்க. ஏன்னா அதுதான் இயற்கையாக பழுத்தது. இயற்கையாக பழுக்கும்போது தான் அதில் அந்த கருப்பு புள்ளி வரும். இப்போ பாருங்கள், மாம்பழம் எல்லாம் அரிஞ்சு போட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி ஊற்றாமல் வெறும் மாம்பழத்தை மட்டும் அரைச்சி எடுக்கிறோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஜூஸியாக அப்படின்னு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், மாம்பழம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வச்சு கிளறி எடுக்கணும். நல்லா வந்திருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா அது காய்ச்சினோன்னு எடுத்து ஊற்றணும். அதனால் பிளேட் முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ அடுப்பில் பாத்திரம் அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்டீல் பாத்திரம் வச்சுருக்கேன். ஸ்டீல் பாத்திரம் வச்சிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நான்ஸ்டிக் இருந்தால் வச்சுக்கோங்க. பாருங்கள், மாம்பழம் ஊற்றியாச்சு அந்த கூழ். சும்மா ஒரு தடவை நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இல்லைங்களா சர்க்கரை சேர்த்துக்கணும். முதல்லையே சர்க்கரை சேர்த்து நல்லா கலக்கிடணும். சர்க்கரை கரைய கரைய அந்த மாம்பழமும் சேர்ந்து நல்லா கூழ் மாதிரி நல்லா வேகணும். சர்க்கரை சேர்த்தாச்சு. மாம்பழம் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா ஒரு 50 கிராம் சேர்த்து 150 கிராம் சேர்த்துக்கணும். நான் 100 கிராம் சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த மாம்பழமாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பாருங்க, இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க, அடி பிடிக்காமல். எப்படினாலும் ஸ்டீல் பாத்திரத்தில் கொஞ்சம் பிடிக்கும். அந்தாலும் நீங்கள் நல்லா நான் கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதாவது அந்த கூழ் வந்து கெட்டியாகும். எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சுங்க இந்த மாதிரி கலரி எடுக்கிறதுக்கு. இது வந்து நல்லா கெட்டியாகிட்டு கொஞ்சம் கலர் மாறும்போது நம்ம பிளேட்டுக்கு மாற்றணும். பாருங்கள், நல்லா கெட்டி ஆகும்போது உங்களுக்கு அப்படியே அது கொதிச்சு வெளியிலலாம் தெரிக்கிற மாதிரி ஆகும். அப்போ கொஞ்சம் கலர் மாறும்போது, சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இது கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெய் தடவி வச்ச பிளேட்டில் எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மாம்பழம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா பெரிய பிளேட்டாக எடுத்து நல்லா நீட்டாக நெய் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1/2 கிலோங்கிறதுனால ஒரு சின்ன பிளேட் எடுத்திருக்கேன். ஆனால் இதுவே பத்தலை பாருங்கள், ரொம்ப திக்காக வருது. நல்லா லேசாக தேய்ச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேய்ச்சாச்சு, நல்லா ஃபுல்லாக ஒரே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. பாருங்கள், லைட்டாக அடி பிடிச்சதுனால அங்கங்கே கருப்பு கருப்பாக தெரியுது. இருந்தாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். அதனால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ இதை ஒரு வெள்ளை துணி வச்சு மூடி நல்லா வெயிலில் ஒரு 2 நாள் காய வைக்கணும். அதாவது இன்றைக்கி செய்கிறீங்கன்னா, இன்றைக்கி காலையில் செய்கிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள். நான் 2 நாள் காய வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ சைட்லலாம் ஒரு கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா அப்படியே ஷீட்டு, பேப்பர் ஷீட்டு மாதிரி நல்லா வந்துடும். இதே வெயில் கம்மியாக இருக்கிறதா இருந்தால் ஒரு 3 நாள் காய வச்சுக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கணும். அப்படி உங்களுக்கு வெயில் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா திருப்பி போட்டு 1 நாள் காய வச்சுக்கோங்க. பாருங்கள், இது அப்படியே எடுத்து அழகாக வரும். இது தான் மேங்கோ ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே ரோல் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது பாருங்கள், எடுக்கிறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். பார்த்தோடனே சாப்பிட்ணும் போல் இருக்கும். பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை மறுபடியும் திருப்பி பிளேட்லையே எடுத்து வச்சுட்டு நம்ம கத்தி எடுத்து சின்ன சின்ன பீஸாக போட்டு சின்ன சின்ன ரோலாக உருட்டி எடுத்து வச்சுக்குவோம்.
இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரெடிங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் ரோல் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கூட போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து சின்னதாக போட்டு ரோல் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், 3 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எதுவுமே ஆகாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட 2 நாள் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, பார்க்குறக்கே நல்லா இருக்குது. பாருங்கள் மேங்கோ ரோல் ரெடிங்க. நீங்கள் இப்போ நிறைய மாங்காய் கிடைக்குதுங்க, மாங்காய் சீசனாக இருக்குது, நல்லா மாம்பழமாக வாங்கினீங்க, நல்லா செஞ்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து 1¼ கிலோ மாம்பழம் எடுத்திருந்தோங்க, அதில் வந்து தோல் சீவி உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்தது போக 1/2 கிலோ பல்வி தான் இருந்துச்சு. அதில் நமக்கு இவ்வளோ ஸ்வீட் கிடச்சிருக்கு. மாம்பழத்தில் வந்து வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, நார்ச்சத்து, ஃபைபர், இன்னும் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்டில் ஒரு நல்ல அருமையான ஸ்வீட் செஞ்சாச்சு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நன்றிங்க.